அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பால்கல் கோட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். அந்த வீடியோ எடுக்கலை, அதுக்கு வெந்நீர் போட்டு நம்ம இடியப்பம் மாவு பிசையவும் இல்லை, வெந்நீர்லேயே பச்சரிசி மாவை அந்த இடியப்பம் மாவில் தான் இன்றைக்கி செய்கிறோம். நீங்கள் தனியாக பச்சரிசி இது வச்சுருந்தாலும் மாவு வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த கொழுக்கட்டை மாவுன்னு வாங்கி செய்வோம்ல, அது இருந்தாலும் ஓகே தான். அதை நல்லா பிசைஞ்சு இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு என்னென்ன டிசைன் போடணுமோ போட்டுக்கலாம். நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு தனியாக ஒரு வெந்நீரை போட்டு அது ஒரு பாத்திரத்தில் அது பாட்டு கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டைகள்லாம் உருட்டியாச்சு. இதிலே வேறு என் பையன் டிசைன் போட்டிருக்காரு. இது வந்து மண்டவோட டிசைனு, மண்டவோடு மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். இது வந்து உருண்டை உருண்டையாக போடுவாங்க, சின்ன சின்னதாக பட்டன் சைஸில் போடுவாங்க, சில பேர் நீட்டி நீட்டி போடுவாங்க. இது வந்து ஆவி மாடலாம், ஒரு ஆவி செஞ்சுருக்காராம். இது வந்து ரிங் டைப்பில் செஞ்சுருக்காராம். அடுத்தது வந்து ஒரு பம்பரம் சைஸு, எந்த டிசைனில் வேணாலும் போடலாம். இந்த மாவை பாக்கி வச்சுக்கணும், அது எதுக்குன்னு அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணியில் இந்த மாவை பிசைஞ்சோம்னா கரைஞ்சிரும். இடியப்ப மாவு மாரி வெந்நீரில் பிசைஞ்சதுனால தான் இப்போ நம்மளுக்கு கரையாது. அதே மாதிரி ஒரே நேரத்துலேயே எல்லா நம்ம ஊற்றி வச்சுருந்த உருண்டையெல்லாம் போடக்கூடாது. போட்டால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கரைஞ்சிரும். பாதி ஃபஸ்ட்டு ஒரு போட்டு நல்லா வேக வச்சோன்னா அது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீதியை நம்ம போடணும். எப்போவுமே அதுமாரி சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து உருண்டைகள் உடையாமல் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக கிடைக்கும். வேகிறதுக்கு நம்ம அந்த இடத்த விடணும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துக்கிறோம், மீதி பாதியும் இதுலேயே தான் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறோம். இதுலேயே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இது ஸ்வீட்டு தான். இது ஒரு மற்ற நாள்லாம் ஸ்கூல் டைத்துலலாம் நம்மளால் செய்ய முடியலங்கிறதுனால தான் ஒரு சண்டேவில் செஞ்சுருக்கோம். இதை பற்றிக்கிட்டிங்களா, அப்படியே உருண்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட பேட்சில் அப்படியே மேலே மிதந்துக்கிட்டு வருது பாருங்கள். இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து தேங்காவை துருவி போடுவாங்க. நாங்கள் வந்து தேங்காய் பாலாகவே தேங்காய் துருவினா வாயில் ஆகப்படும் சில பேருக்கு, எங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தேங்காய் துருவி போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து நல்லா ஒரு திக்கான பாலாக கரைச்சி எடுத்துக்கிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், எல்லா பலூன்ஸுமே மேலே வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மாவு கொஞ்சம் வச்சுக்கணுன்னு. அது எதுக்குன்னா நம்ம வந்து இதை கரைச்சி ஊற்றுறதுக்கு. அந்த இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலும் ஓகே தான். இன்றைக்கி நிறையா இருந்துச்சு, ஏன்னா சில பேருக்கு லிக்விடாக பிடிக்கும், சில பேருக்கு திக்னஸ்ஸாக பிடிக்கும். எங்களுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் தான், இது காலை பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான், அதனால் திக்காக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமி வந்து நிறையா மாவை வந்து பிசைஞ்சிக்கிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ மாவு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமான மாவை கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது ஏலக்காய் பொடி வாசனைக்கு போட்டு நல்லா கிண்டு விடணும். ஏன்னா இது அரிசி மாவுங்கிறதுனால நைஸ், அதுவும் சில்வர் யானம் நல்லாவே அடி பிடிக்கும். அதனால் இடையில இடையில நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். யாருக்கெல்லாம் காலையில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக தோசை இட்லி வெரைட்டியாக எதுவும் செஞ்சு கொடுக்க முடியாது, அதனால் லீவ் டைத்தில் இது மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவுகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்பவே நிறையா சாப்பிடுவாங்க, நிறையா செஞ்சு சாப்பிட்ற ஐட்டம் இது. இது இப்போலாம் இது நிறைய பேர் வேலை அதிகமாக இருக்குதுன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி நம்ம பார்க்காம ஒரு சண்டேயில் காலையில் டிஃபன் நிப்பாட்டிட்டு நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு இந்த அரிசி மாவில் செய்கிறது ரொம்ப நல்லது, உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம வந்து மேகி அது புரோட்டா இது மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை இடையில இடையில சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம வந்து ராகி மாவில் கூட செஞ்சு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து அரிசி மாவில் தான் அப்போ செய்வாங்க. அப்புறம் நம்ம இந்த கட்டத்தில் நம்ம வந்து தேங்காய் பால் போட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து வெல்லம் வந்து கரைச்சி வெல்லத்தை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையும் போட்டு சீனியும் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து நான் இன்றைக்கி தனியாக கரைச்சி ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே தனியாகவும் இருக்குது. இந்த வெல்லமும் வந்து சூப்பரான வெல்லம், மணல் குப்பை எதுவுமே இல்லாத நல்ல வெல்லம், அதனால் அப்படியே கட்டியாக போட்டாச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃபைனல் டச்சு, அதையும் ஊற்றி வச்சு நல்லா க்ரீமியாக செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து எவ்வளோ இனிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிரும். மாவுங்கிறதுனால அப்படியே உட்காந்துரும். ஆல்மோஸ்ட் நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம பிள்ளைங்க என் பையனுக்கு பால் கொழுக்கட்டைன்னே வாயில் வரல, பால் கஞ்சி பால் கஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம பசங்களுக்கு அதை கொடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம். இது இதேமாரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அது வந்து என் ஜரோன் எங்கள் அம்மா பால் கஞ்சி கரைச்சி கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி சாப்பிட்லான்னு பார்ப்போம். மழை இப்படி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கை வச்சா சுடும், அதனால் இந்த பால் கஞ்சி மட்டும் இதால் சாப்பிடணும். ஒன்று ஊதிக்கணும், ஊதிட்டு சாப்பிட தெரியுமே தெரியாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் இல்லையா. அந்த உருண்டையை மட்டும் சாப்பிட்டு காட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். மழை நம்ம சூடாக உள்ள ஊதிக்கணும், நாக்கு வெந்துடும், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம மாட்டோம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் எழுதுங்க. டாடா, பாய் பாய்.